அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம நாட்டில் வந்து மாட்டு பிரச்சனையை வைத்துக்கொண்டு அவங்க வீட்டில் மாட்டுக்கறி வச்சான், இவங்க வீட்டில் ஆட்டுக்கறி வச்சான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மனுஷனை கொன்று குவித்து கொண்டிருந்த காட்சியை நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி என்ன கேட்டால், அவங்களெல்லாம் மாட்டு குழப்பை திங்க வச்சுவிட்டான்லாம். யார் நம்மளை வந்து மாட்டு திங்கிறான்னு சொல்லிட்டு பிரச்சனையை கிளப்புனாங்களோ, திருப்பதியில் லட்டு தயாரிக்கிறாங்க. திருப்பதி கோயிலில் லட்டு தயாரிப்பாங்க, பெரிய லட்டாக இருக்கும், அது பயங்கர ஃபேமஸானது. இங்கேருந்து யாராவது போனால் திருப்பி லட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி விடுவாங்க, அவ்வளோவுக்கு ஃபேமஸ். அது பிரசாதமாக அதான் கொடுப்பாங்க, இந்த கோயில்களில் பிரசாதம் கொடுப்பாங்கல்ல. திருப்பதிக்கு போனாங்கன்னு சொன்னால் அங்கே லட்டு தான் கொடுப்பாங்க. அந்த லட்டில் வந்து என்னென்னா, ஒரு புகார் வந்து அந்த லட்டில் வந்து நெய் சேர்க்கணும், லட்டுக்கு ருசியாக இருப்பது நெய் சேர்ப்பாங்க. நெய்க்கு பதிலாக மாட்டு கொழுப்பை சேர்த்துருக்காங்க, நெய்க்கு பதிலாக மீன் எண்ணெயை சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் அந்த சாம்பிள் எடுத்து போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், அது வந்து மாட்டு கொழுப்பு அதில் இருக்கிறது, மீன் எண்ணெய் அதில் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, அடுத்தவனை மாடு தின்றான்னு சொல்லிட்டு நம்மளை திங்க வச்சு விட்டாங்களே, நீ அடுத்தவனை மாடு திங்கிறான்னு இடத்த நீ திண்டு அம்புட்டு லட்டுலேயே அதானே இருக்குது. எத்தனை அந்த சைவம்னு சொல்லி கூட எல்லாருமே எனக்கு சாப்பிட்ருக்காங்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் அதை தயாரிக்கிறது யாரு, நிறுவனங்கள் தயாரிக்கிறது இல்லை. அது தயாரிக்கிறது யாருன்னா, அந்த வைணவர்கள், வைணவங்க சைவம் வைணவன் இருக்குல்ல, அந்த வெங்கடாஜலபதியில் வைணவத்தை சேர்ந்தவர். அதனால் அந்த பிரிவை சேர்ந்த பிராமணர்கள் தான் அதை தயாரிக்கணும், தயாரிக்க தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அதுக்குன்னு ஒரு சுத்தம் பத்தமாக இருக்கிற ஆளுக்கு, ஆகமங்களை படித்தவர்கள், பேணக்கூடியவர்கள் தான் தயாரிப்பாளர்கள். அந்த தயாரிப்பாளர் தான் மாட்டு குழுப்பில் செஞ்சுருக்கிறாங்க. யார் தயாரித்தது, ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் தயாரித்தது கிடையாது. அப்போ இவங்கள்ட்ட அந்த மத பக்தி எல்லாம் வந்து மதத்தின் மீது அவங்களுக்கு பக்தி கிடையாது, இது ஒரு வியாபாரம். நீங்கள் அவங்கள நம்பி தானே எவ்வளோ செஞ்சீங்க, அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தான் செஞ்சீங்க. அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜில் மாட்டுக்கறி இருக்குது, இவன் வீட்டில் மாட்டை கெடுத்துட்டு போகிறான், இப்படி தானே சொல்லி மனிதனை கொண்டுகிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன செய்கிறான், இறைவன் யாரை நம்பி நீங்கள் இருந்தீங்களோ அவங்க யார், அவங்க வியாபாரிகள். அவங்க தங்களுடைய லாபத்துக்கான நெய்யில் செஞ்சோம்னா செலவு ஜாஸ்தியாகும், அதுக்கு மேலே மாட்டு கொழுப்பு போட்டால் செலவு கம்மியாக போயிடும், லட்டில் நிறைய லாபம் கிடைக்கும். அப்போ லட்டு தயாரிப்பதற்கு அதிக லாபம் சம்பாதிப்பதற்காக வேண்டி அந்த மிருக குழு இன்னொரு சாம்பிளில் வந்து பன்றி கொழுப்பு கலந்துதான் வருகிறது. அப்போ அந்த மாதிரியான சாம்பிளில் அது மட்டும் ஸ்டவுட்டில் வச்சுட்டு இருக்காங்க, பன்றியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியாக அந்த கொழு நெய்க்கு பதிலாக வந்து மீன் எண்ணெய், மாட்டு கொழுப்பு எல்லாம் போட்டு தயாரிச்சிருக்கிறாங்க என்று வந்து பெரிய சர்ச், ஆந்திரா முழுவதும் பயங்கரமான ஒரு போர்க்களமாக போய்கிட்டு இருக்குது, அந்த காட்சியை பார்க்குறோம். அதனால் நீங்கள் மாடு இதெல்லாம் பேசுவதெல்லாம் உங்கள் மதத்துக்காக கிடையாது, நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மதத்தை பாதுகாக்கிறதுக்கு செய்கிறாங்கன்னு. உங்களை வந்து மாடு வச்சுருக்கான உங்களை வந்து அடிப்பாங்க, அப்புறமா அந்த மாட்டை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அவங்க தான் செய்வாங்க. உலகத்திலே அதிகமாக மாட்டுக்கறி, மாட்டு இறைச்சி ஏற்றுமதி இந்தியா தான், மாட்டுக்கறி திங்காதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதிகமாக மாட்டு இறைச்சி ஏற்றுவது யார், இந்த மாட்டுக்காக போராடக்கூடிய இந்த கும்பல் தான். இஸ்லாமிய பெயர்களை வைத்துக்கொண்டு அரபு நாடுகளுக்கு மாட்டு இறைச்சி ஏற்றுமதி பண்ணுறாங்க. இது எல்லாமே பொய்ங்கிறத அந்த இந்து மக்கள் விளங்கணும். இந்துக்களாக இருக்கிறவங்க நம்மளை வச்சு ஏமாத்துறாங்க, மதத்தை சொல்லி தூண்டி விட்டு நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம எதை வெறுக்க வச்சாங்களே அதை திங்க வச்சுவிட்டாங்களே. இப்போ அவங்க சிந்திச்சு பார்க்கணும், எதை வெறுக்கத்தக்கதை ஆக்கினார்களோ அந்த மாட்டு இறைச்சியை நம்மளே திங்க வைத்து விட்டார்கள்ங்கிற அளவில் நிலைமை இருக்கிறது. இது ஒரு தகவலுக்காக வேண்டிய சொல்லாமலே.